தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் டிஎன்பிஎஸ்சி ஜிகே யூனிட் வைஸ் டெஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் டெஸ்ட்டு 119 பார்க்க போகிறோம். மொத்தமாக ஒரு 225 தேர்வுகள் வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அந்த வகையில் இது 119 ரொம்ப டீப்பாக ஒவ்வொரு யூனிட்டாக வந்து அதுக்கு ஆப்ஷன் டீட்டெயிலாக அந்த கொஷினுக்கு பேஜ் நம்பர்னு ரொம்ப சிறப்பான அமௌண்ட் போயிட்டுருக்கு. நிறைய நண்பர்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேஜ்லாம் ஜாயின் பண்ணுறீங்க, ஹாப்பியாக இருக்குது. இதோட பிடிஎஃப் டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ண விரும்புகிற நண்பர்கள் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன டீட்டெயிலுங்கிற சொல்கிறேன். நீங்கள் ஆன்லைனில் வந்து ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம், சரிங்களா? ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது. உங்களால் உங்களுக்கு எது வேணுமோ, உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, முதலாவது கேள்வி, ஆன்லைனில் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொஷின் படிச்சிருவேன் ஆப்ஷனும் இருக்கும், நீங்கள் பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணி பார்த்துக்கலாம் அல்லது எழுதி வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது உங்களோட ஃபேவர் தான். ஓகே, முதலாவது கேள்வி, பாமினி அரசு பரவி இருந்த பகுதிகளை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் டி, கர்நாடகா, மகாராஷ்டிரா. இந்த மாதிரி குவஷன்ஸ்லாம் ரீசன்ஸில் நிறைய கேட்குறாங்க. ஓகே, பாமினி அரசு பார்த்திங்கன்னா 18 அரசர்களால் ஆளப்பட்டது. 16 நூற்றாண்டின் தொடக்கத்தில் முகமது கவானின் இறப்பிற்கு பின்பு பீஜப்பூர், கோல்கொண்டா, பீடார், பெரார், அகமது நகர் என 5 சுல்தானியமாக வந்து பாமினி சுல்தானியம் வந்து பிரிந்தது. 1565 ஆண்டு தலைக்கோட்டை போரில் அனைத்து அரசுகளும் இணைந்து விஜயநகர அரசை வந்து தோற்கடித்தது. 2, விஜயநகர பாமினி கஜபதி அரசர்களிடையே மோதல் ஏற்பட காரணங்களை தேர்ந்தெடுக்கும். என்னென்ன காரணம்? ஏ, கிருஷ்ணா காவிரி நதிகளுக்கு இடையான கழிமுக பகுதி. பி, கிருஷ்ணா தொங்கபுத்திரா நதிகளுக்கு இடையான கழிமுக பகுதி. என்னென்னலாம் காரணம் பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணி பார்த்துங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, பி மட்டும்தான். ஏல என்ன தப்பு அப்படின்னா வந்து கிருஷ்ணா தொங்கபுத்திரா ரைட்டு, மேலும் கிருஷ்ணா கோதாவரிக்கு நடுவில் இருக்கிற கழிமுக பகுதி, இந்த ரெண்டு பகுதியும் தான் இவங்க மூணு பேருக்கு நடுவில் வந்து பிரச்சனை வர காரணம். விஜயநகர பேரரசு பார்த்தீங்கன்னா துக்ளக் அரசரிடம் பணிபுரிந்து வந்த ஹரிஹரர், புக்கர் ஆகியோரால் சிருங்கேரி மடத்தலைவராக இருந்த வித்யாரண்யர் அறிவுரைப்படி வெற்றி நகரம் என்னும் பெயரில் கர்நாடக மாநிலத்தில் தொடங்கப்படுது. 3, குமாரகம்பனா யாருடைய மகன்? ஆப்ஷன் பி, முதலாம் புக்கருடைய மகன். அவர் ஒரு முக்கியமான நபர். இவர் வந்து மதுரை சுல்தானியத்திற்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறாரு, மதுரையில் நாயக்க அரசை நிறுவுறாரு. இவரை பற்றிய நூல் வந்து மதுரா விஜயம், இவருடைய மனைவி கங்காதேவி எழுதியது. 4, இஸ்லாமிய வீரர்களை படையில் பணியமர்த்தும் முறையை தொடங்கி வைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ, இரண்டாம் தேவராயர், சரிங்களா? இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கம வம்சத்தில் சிறந்த அரசர். முதலாம் தேவராயர் பார்த்திங்கன்னா கஜபதி அரசரில் தோற்கடித்தார். இரண்டாம் தேவராயர் தான் வந்து நவீன போர் முறைகள்லாம் வந்து பயன்படுத்தினார். விஜயநகர பேரரசினால் சங்கம வம்சத்தோட சிறந்த அரசராக இருந்தவர் இரண்டாம் தேவராயர். 5, சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆப்ஷன் டி, இரண்டாம் விருப்பாட்சி ராயர் தான் வந்து சங்கம வம்சத்தோட கடைசி அரசர். சாளுவ நரசிம்மர் பார்த்திங்கன்னா இரண்டாம் விருப்பாட்சியராயரை கொலை செய்து சாளுவ வம்சத்தை வந்து தோற்றுவித்தார், தோற்கடித்தார்னுக்கா தோற்றுவித்தார். இவரின் இறப்புடன் வந்து யார், சாளுவ நரசிம்மரோட இறப்போட வந்து சாளும வம்சம் முடிவுக்கு வந்துடுது, சரிங்களா? இவரின் படைத்தளபதியான நரசநாயக்கர் துளுவ வம்சத்தை தொடங்கி வைத்தார். 6, தவறான ஒன்றை தேர்வு செய்யும். நல்லா படிச்சுக்கங்க, தவறான ஒன்று எது? ஆப்ஷன் டி, டச்சுக்காரர்களின் பீரங்கி படையின் உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை தோற்கடித்தார். அதாவது கிருஷ்ணதேவராயர் பற்றிய கூற்று, இவர் துளு வம்சத்தோட சிறந்த அரசர் என்பது சரி, தனது அமைச்சரவையில் சிறைவிக்கப்பட்டிருந்த பாமணி அரசர் முகமது சாய் வந்து விடுவித்தார், அதுவும் வந்து சரி, ஒடிசாவை சேர்ந்த கஜபதி அரசரின் மகளை திருமணம் செய்து கொண்டார் என்பதும் சரி, அது யாருங்கிறத பார்க்கலாம். போர்ச்சுகீசியரோட பீரங்கி படை உதவியோடு தான் வந்து கோல்கொண்டா சுல்தானை வந்து தோற்கடிப்பார் டச்சுக்காரர்களில். அதே போல் பீஜப்பூர் சுல்தானிடம் ரெய்ச்சூர் பகுதியை வந்து இவர் கைப்பற்றினார். கஜபதி அரசர் யார் அப்படின்னா பிரதாபருத்தன், இவரை போரிலத்தை வந்து தோற்கடிப்பார். அவர் வந்து சரணடைஞ்சு தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுத்துருவார் அவருக்கு. 7, விட்டாளசாமி கோவிலை கட்டியவர் யார்? ஆப்ஷன் பி, கிருஷ்ணதேவராயர் தான் வந்து விட்டாளசாமி கோவிலை வந்து கட்டுவார். கிருஷ்ணதேவராயரோட தலைநகர் பார்த்திங்கன்னா ஹம்பி. ஹம்பியில் கிருஷ்ணசாமி கோவில், ஹசாரா ராமசாமி கோவில் எல்லாத்தையும் கட்டினவர் கிருஷ்ணதேவராயர் தான். தென்னிந்திய கோவில்களுக்கு கோபுரங்கள் கட்ட வந்து பல்வேறு நன்கொடைகள் கொடுத்தாரு. அதன் மூலமாக கட்டப்பட்ட கோபுரங்கள் வந்து ராய கோபுரம் என அழைக்கப்பட்டுச்சு. போர்ச்சுகீசிய அரபிய வணிகர்களுடன் பார்த்திங்கன்னா இவர் சிறந்த நட்புறவும் கொண்டிருந்தார். 8, சதாசிவராயர் ஆட்சி காலத்தில் பகர ஆளுநராக இருந்தவர். பகர ஆளுநர்னால் எப்படின்னா, அதாவது
உண்மையான அரசர் ஒருத்தர் இருப்பார், ஆனால் வந்து ஆட்சி சேர் இன்னொருத்தராக இருப்பார், அவர் தான் பகர ஆளுநர். ஆன்சர் ஆப்ஷன் சி, ராமராயர். சரிங்களா, கிருஷ்ணதேவராயருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் பார்த்தீங்கன்னா அச்சுதராயர். சதாசிவராயரை பேரளவரசனாக வைத்துக்கொண்டு உண்மையில் நாட்டை ஆண்டவர் ராமராயர். 9, ஆரவீடு வம்சத்தை தொடுக்கி வைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ, திருமலை தேவராயர் தான் தொடங்கி வைக்கிறாரு. தலைக்கோட்டை போருக்கு பின்பு இவர் வந்து விலைமதிக்க முடியாத செல்வங்களோடு சந்திரகிரி சென்று அடைகிறாரு. அங்கே வந்து ஆரவீடு வம்சத்தை வந்து தொடங்குறாரு. அதோடய தலைநகரமாக பெனுகொண்டாவை சொல்கிறாங்க. 1646 விஜயநகரம் முழுவதும் வீழ்ச்சி அடையுது. அடுத்தது பொறுத்துக, எதுக்கு எதது பொருள்? ஆப்ஷன் சி, 2, 3, 1. மண்டலம்னா வட்டம், நாடு அப்படின்னா வந்து மாநிலம், ஸ்தலம்னா மாவட்டம். அதாவது விஜயநகர பேரரசு காலத்தில் நிர்வாகம் எப்படி இருக்குதுன்னா பேரரசு, மண்டலம், நாடு, ஸ்தலம், கிராமம். 11, விஜயநகர ஆட்சி காலத்தில் கிராமம் தொடர்பான விஷயங்களை நிர்வகித்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கவுடா. கவுடா அப்படின்னா கிராம தலைவர். விஜயநகர அரசர் ஆட்சி காலத்தில் காலர்படை, குதிரைப்படை, யானைப்படையெல்லாம் இருந்துச்சு. வெடிமருந்து ஆயுதங்களும் குதிரைப்படை ஒருங்கிணைக்கப்பட்டதால் இவர்கள் படை வந்து அச்சுறுத்தக்கூடியதாக இருந்துச்சு. 12, கூற்றுகளை ஆராயவும். ஏ, விஜயநகர அரசர் ஆட்சி காலத்தில் வராகன் எனும் வெள்ளி நாணயம் பயன்படுத்தப்பட்டது. பி, அதிக சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய பெரிய தூண்கள் நிறுவப்பட்டது. சி, தூண்களில் அதிகம் இடம்பெற்றுள்ள விலங்கு காளை ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி, பி மட்டும் தான் சரி. ஏல் என்ன தப்பு அப்படின்னா வராகன் அப்படிங்கிறது தங்க நாணயம், அதே போல் தூண்கள் அதிகம் இருந்த விலங்கு வந்து குதிரை. 13, ஆமுக்த மால்யதா என்பதன் பொருள். ஆப்ஷன் ஏ, தான் அணிவித்த பின்னர் கொடுப்பவர். உண்மையாவோட பொருள் அதுதாங்க. அப்படி சூடு அதான் சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி கொடுத்ததுனால தான் அந்த பேரே அப்படி தான் வச்சுருக்காங்க. அந்த நூலை எழுதியவர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயர். பெரியாழ்வர் மகனான கோதை தேவியை பற்றியது. மேலும் வந்து கிருஷ்ணதேவராயர் ஜாம்பவதி கல்யாணம் என்னும் நாடக நூலையும் சமஸ்கிருத மொழியில் வந்து எழுதிக்கிறாரு. பாண்டுரங்க மகாமாத்தியம் என்னும் நூலை எழுதியவர் பார்த்திங்கன்னா தெனாலி ராமகிருஷ்ணர். 14, பாமின அரசை தோற்றுவித்த அலாவுதீன் ஹசன் பாமன்ஸா முதன் முதலாக கைப்பற்றிய நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தௌலதாபாத். முகமது பின் துக்ளின் கீழ் படைத்தலைவராக இருந்தார். அவருடைய ஆட்சி காலத்தில் ரொம்ப பின்னடைவு ஏற்பட்டதுனால 1347 வந்து சுதந்திர அரசன் நிறுவறாரு. பின்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து தலைநகர் வந்து குல்பர்காவுக்கு மாற்றுறாரு. 1429 தலைநகர் பீடாருக்கு மாற்றப்படுது. பாமன்ஷா பார்த்திங்கன்னா மாகாணத்தை நான்காக பிரிக்கிறாரு, அதனை தராய் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒவ்வொரு மாகாண ஆளுநரும் வந்து படைக்கு தலைமையேற்று நடத்தினாங்க அவருடைய காலத்தில். 15, பச்சை கலந்த நீல வண்ண கற்களால் ஆன சிம்ம சொப்பனம் யாருடைய காலத்தில் பாமினி அரசின் வசமானது? ஆப்ஷன் பி, முதலாம் முகமது ஷா. இந்த சிம்ம சொப்பனத்தை பற்றி பிரித்தோசி ஷானாமா நூலில் வந்து சொல்லியிருக்காரு. கோல்கண்டா கோட்டை பார்த்தீங்கன்னா 120 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இது ஒளி தொடர்பான கட்டடக்கலைக்கு சிறந்த சான்றுன்னு சொல்கிறாங்க. இதோட உயர்ந்த பகுதி பாலஹிசார்னு அழைக்கப்படுது. முதலாம் முகமது ஷா ஆட்சி காலத்துலலாம் வந்து பாமணி அரசருக்கு சிறந்த அடித்தளமே அமைக்கப்படுது. அவரு தான் வந்து அந்த நீல வண்ணக்கற்களாலான சிம்ம சொப்பனத்தை கைப்பற்றப்படுது. இந்த அரசாங்க அமைப்பு பார்த்தீங்கன்னா பாமணி அரசு 5 சுல்தானியுமே பிளவுபட்டிருந்த போதும் வந்து இவருடைய அரசாங்க அமைப்பு தான் பின்பற்றுறாங்க. 16, தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். கீழ்கண்ட வீட்டில் எது தவறு? ஆப்ஷன் ஏ, 2 முகமது ஆட்சி காலத்தில் முகமது கவான் பிரதமராக இருந்தார் என்பது தவறு. 3 முகமது ஆட்சி காலத்தில் தான் இருந்தார். இவர் பார்த்திங்க அப்படின்னா இவர் தயாரித்த வெடிமருந்தை விஜயநகருக்கு எதிராக வந்து பெல்காமில் நடைபெற்ற போரில் பயன்படுத்தினார். 8 மாகாணத்துக்குமா 4 மாகாணமாக இருந்தது, 8 மாகாணமாக பிரித்து வந்து ஆளுநருக்கு வந்து நியமிக்கிறாரு. ஆனால் ஆளுநர் வசம் 1 கோட்டை தான் வச்சுக்கணும், மற்ற கோட்டையெலாம் வந்து அரசோட நேரடி கட்டுப்பாட்டு கொண்டு வர்றாரு. ஊதியங்களுக்கு பதிலாக வந்து அரசுகள் அதிகாரிகளும் நிலங்கள் வழங்கப்படுது. அதே போல் வந்து அரசருக்கு அது தப்பு வந்துச்சு, அரசருக்கு எதிராக சதிய நடவடிக்கை ஈடுபட்டான்னு குற்றம் சுமத்தி முகமது கவான் வந்து கொல்லப்படுறார். இவரோட ஏற்புக்கு பின்பு பாமினி சுல்தானியம் வீழ்ச்சி அடைவு. 17, அலாவுதீன் ஹசன் எங்கு கல்வி கற்றார்? ஆப்ஷன் சி, முல்தானில் கல்வி கற்றார். அலாவுதீன் கில்ஜி படைத்தளபதியான ஜாபர்கான் என்பவரின் உதவியாளர்
உதவியால் தான் வந்து கல்வி கற்கிறாரு. முதலாம் முகமது வந்து அதே போல் முதலாம் முகமது வந்து கல்வி கற்பதை வந்து ஆதரிக்கிற நபராக இருக்கிறாரு. பாமணி அரசோட 8வது சுல்தான் ஃபெரோஸ் என்பவர் பார்த்தீங்கன்னா மொழியல் அறிஞராக இருக்கார். உலக புகழ்பெற்ற 3000 பிரதிநிதிகளை கொண்ட பெரிய நூலகமான முகமது கவானோட மதரசா வந்து பீடாரில் இருக்குது. முக்கியம் எல்லாமே உபா கொஷின். சங்கம வம்ச மிகச்சிறந்த ஆட்சியாளர் 2வது தேவராயர். விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு குதிரை. சங்கம வம்ச கடைசி ஆட்சியாளர் 2வது விருப்பாட்சிராயர். என்ன நம்ம இடத்துல அப்படியே புக் பேக்கில் இருக்குது. மதுரை சுல்தானி அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் குமார கம்பண்ணா. பாமினி அரசில் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞராகவும் இருந்தவர் சுல்தான் ஃபெரோஸ். கொடிட்ட இடத்தை நிரப்புக. ஆர்மீட வம்சத்தோட தலைநகரம் வெனுகொண்டா. விஜயநகர பேரரசுகளால் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு பெயர் வராகன். முகமது கவான் வெடிமருந்து தயாரிக்கவும் அதனை பயன்படுத்துவது பற்றி விளக்குவதற்காகவும் தேஸ் வேதிய அறிஞர்களை வர செய்தார் அப்படின்னா பாரசீகம் அங்கிருந்து வராங்க. விஜயநகர நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை கவனித்தவர் கவுடா. பொறுத்துக. விஜயநகரா அப்படின்னா வெற்றி நகரம். பிரதாபர் உத்தரா பார்த்திங்கன்னா ஒடிசாவோட ஆட்சியாளர். கிருஷ்ண தேவராயர் பார்த்திங்கன்னா அஷ்டதி கஜம். அப்துல் ரசாக் பாரசீக சிற்ப கலைஞர். தென்னாலிராமர் பாண்டுரங்க மகாமாத்தியம். கூற்று காரணம். கூற்று: இந்தியாவில் விஜயநகர அரசின் இராணுவம் அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது. காரணம்: விஜயநகர இராணுவம் பீரங்கிப்படை மற்றும் குதிரைப்படையை கொண்டிருந்தது. கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். தவறான இணையை கண்டறியவும். வாசனை பொருட்கள் அரேபியா என்பது தவறு. அடுத்தது பொருந்தாததை கண்டுபிடிக்கவும். முதலாம் முகமது கீழ்காணும் கூற்றுகளை ஆராயவும். கீழ்காணும் கூற்றுகளை ஆராயவும். ஒன்று ரெண்டு நாலு சரி, மூணு மட்டும்தான் தப்பு. முதலாம் முகமது முல்தானில் கல்வி கற்றார் என்பது தவறு. முதலாம் ஹசன் பாமன்ஷா தான் வந்து கல்வி கற்பார். சரியா தவறா? பாமின அரசை தோற்றுவித்தவர் ஹரிகரர் மற்றும் முக்கர். சரி சாரி சாரி, விஜயன் அரசு தான் அவங்க தோற்றுவிப்பாங்க. 20 ஆண்டுகளில் ஆட்சி செய்த கிருஷ்ணதேவராய சங்க வம்சத்தின் மிக ஆட்சியாளர், சிறந்த ஆட்சியாளர். தவறு. அவர் துளு வம்சம். அஷ்டதி கஷத்தில் அலசாணி பித்தனா குறிப்பிட தகுந்தவர். சரி. விஜயநகர பேரரசில் அரசுரிமை என்பது பரம்பரையாகவும் பிறப்புரிமையாகவும் அடிப்படையில் வழங்கப்பட்டது. சரி. பாமினி அரசில் 18 முடியரசுகள் இருந்தன. சரி, தேர்வு முடிந்தது. அடுத்த தேர்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.